மலேசியாவில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்த சரக்கு கப்பலில் இருந்து 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டன. மலேசிய நாட்டில் இருந்து தூத்துக்குடி வாவுசி துறைமுகத்திற்கு வந்த கப்பலில் ஒயிட் சிமெண்ட் கண்டெய்னர் பெட்டிகள் ஏற்றிக்கொண்டு வரப்பட்டன. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்துவதாக மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கப்பலை சோதனை செய்தபோது ஒயிட் சிமெண்ட் கண்டெய்னர் பெட்டியில் 100 மூட்டைகளில் போதைப் பொருள் இருப்பதை கண்டறிந்தனர். பின்னர் அதனை பறிமுதல் செய்த மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர்.